ஓம் நமோ வெங்கடேசாய சென்னை பூந்தமல்லி திருமழிசை வழித்தடத்தில் பூந்தமல்லியை அடுத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பேட்டை என்ற கிராமம் ஒரு காலத்தில் வரதராஜபுரம் என்று வழங்கப்பட்டுள்ள இந்த கிராமம் அகரம் என்றும் வழங்கப்பட்டு வந்தது இங்கு பெருமாள் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஸ்ரீபெருமுத்தூரில் அவதாரம் செய்த ஸ்ரீராமானுஜரின் முதன்மை சிஷியரான ஸ்ரீ முதலியாண்டான் அவதரித்த ஸ்தலம் இது அவர் அவதரித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி முப்பத்தி மூணு இன்று வரையில் அந்த திருக்கோயில் மிகவும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீ முதலியாண்டான் ஸ்ரீராமரின் அவதாரமாக தோன்றியவர் அவரின் பெற்றோர்கள் திருமலைக்கு சென்று குழந்தை பேர் வேண்டுமென்று வேண்ட முற்பட்ட போது திருநின்ற ஊரிலேயே அவர்களை தங்க வைத்து அவர் கனவிலே கார்த்த ராமர் தோற்றமளித்து தானே அவர்களுக்கு மகனாக பிறப்பதாக உறுதி செய்ததால் திருமலைக்கு செல்லாமல் திரும்பி வந்து விட்டார்கள் ஸ்ரீ முதலியாண்டானின் பெற்றோர் பின்னர் அவர் அவதரித்தார் இன்று வரையில் அந்த அவதார ஸ்தலம் அதன் பெருமை மிக்கதாகவும் ராமானுஜருக்கு எப்படி பத்து நாள் உற்சவங்கள் சித்திரையில் நடைபெறுகிறதோ இவருக்கும் சித்திரை மாதம் பத்து நாள் உற்சவங்கள் இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது சித்திரை புனர்வசு ராமரின் நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரம் இவருக்கானது வரும் திங்கட்கிழமை இத்திருக்கோயிலில் அந்த பூஜைகள் கொரோனாவை முன்னிட்டு நடைபெறவில்லை என்றாலும் அனைவரும் வீட்டிலிருந்தபடியே தியானித்து அந்த பெருமாளின் அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய